ஹே காய்ஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன மாதிரியான ஒரு சூப்பரான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நம்ம படுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதுல எந்த திசையில் நம்ம தலையை வச்சு உறங்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான டாபிக் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒருவர் தவறான திசையில் தலை வைத்து உறங்கும்போது பல்வேறு விதமான கனவுகள், உடல் நல கோளாறுகளை வந்து அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. அந்த வகையில எந்த திசையில நம்ம தலையை வச்சு தூங்கணும், என்ன மாதிரியான இதனால பெனிஃபிட் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை நீங்க உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, நாம் அனைவருக்குமே தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். ஒருவரோட நல்ல நிம்மதியான தூக்கத்தை மேற்கொண்டால் மட்டும்தான் உடல் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமா உறங்கும் அறை அமைதியாகவும் வெளிச்சமின்றியும் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து மிக மிக அவசியமாக இருக்கும். தூக்கம் மனிதனுக்கு எப்படி அவசியமோ அதே போல எந்த திசையில தலையை வைத்து தூங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையும் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு அவசியமான விஷயமா தான் இருக்கும். அதனால எந்த நிலையில தூங்குகிறோம் என்பதுல நீங்க கவனத்தை அதிகமா செலுத்தணும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒருவர் தவறான திசையில தலையை வச்சு உறங்கும் போது பல்வேறு விதமான உடல் நல கோளாறுகளை அவங்க சந்திக்க நேரிடும். அதோடு சரியான உடல்நிலை தூங்குவதன் மூலம் உடல் நலத்திற்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் நம்ம தவிர்க்கலாம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வீட்டை வாங்கும் போதும் வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கப்படிதான் அமைந்துள்ளதா என்று பார்க்கிறோம். அதே போல தூங்கும் திசையையும் தவறாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவனத்தை செலுத்தணும். இந்த பதிவுல, இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு எந்த திசையில தூங்குறது நல்லது அப்படிங்கறத, என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், வடக்கு திசை. வடக்கு திசையில தலையை வைத்து தூங்குவது அப்படிங்கிறது வந்து நல்லதல்ல என கருதப்படுகிறது. ஒருவர் வடக்கு திசையில் தலை வைத்து தெற்கு திசையில் கால் நீட்டி தூங்கினால் உடலின் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்பட்டு உடல் நல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். குறிப்பா வடக்கு திசையில் தலை வைத்து தூங்கினால் ஆரோக்கியம் மோசமாவதோடு செல்வம், வேலை, குடும்ப நிம்மதி போன்றவற்றும் பாழாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. முக்கியமா பிணங்களின் தலையை வடக்கு திசையில் தான் வைப்பாங்க. எனவே எக்காரணம் கொண்டும் வடக்கு திசையில தலையை வைத்து தூங்கவே கூடாது. அறிவியல் ரீதியா இந்த வடக்கு திசையில ஏன் தலையை வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்மீக ரீதியா பார்த்திருக்கோம். பட் அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, பூமியின் வடக்கு திசையில் நேர் மின்னோட்டமும் தெற்கு திசையில எதிர் மின்னோட்டமும் இருக்கும். அதே போல மனிதனின் உடலின் தலையில் நேர் மின்னோட்டமும் காலில் எதிர் மின்னோட்டமும் கொண்டது. எப்பயுமே எதிர் எதிர் துருவங்கள் தான் இருக்குமே தவிர ஒரே துருவங்கள் படுக்கும்போது அந்த மின்னோட்டங்களுக்கு இடையே ஏதாவது இடையூறு ஏற்பட்டு உடலின் ஆற்றல் வந்து பாதிக்கப்படும். ஓ, அதனாலதான் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே வடக்கிற்கு முதல்ல நோ சொல்லுங்க. அந்த இடத்துல வந்து நம்ம தலை வச்சு படுக்கிறத கண்டிப்பா படுக்கவே கூடாது. அடுத்து தெற்கு திசை. ஸோ இந்த திசையில் மிக சிறப்பான திசையாக கருதப்படுது. ஒருவர் தெற்கு திசையில தலையை வைத்து கொண்டு வடக்கு திசையை நோக்கி கால்களை நீட்டி தூங்குனாங்க அப்படின்னா புகழ், செல்வம், வெற்றி போன்றவை எல்லாமே தேடி வருவதோடு மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் என வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கிழக்கு திசை, அதுக்கப்புறமா இந்த கிழக்கு திசையில தலை வைத்து தூங்குவது அப்படிங்கிறது வந்து மிகவும் நல்லது. இந்த திசையில தலையை வைத்து தூங்கும் போது இந்த திசையில் இருந்து வரக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் உடலுக்கு அனைத்து வகையான நேர்மறை ஆற்றலையும் வழங்கும். முக்கியமா இந்த திசையில் தான் நம்ம தலையை வைத்து தூங்கணும் அப்படின்னா நிம்மதியான உறக்கத்தை நம்மால மேற்கொள்ள முடியும். ஸோ அதனால எப்பவுமே நீங்க கிழக்கு திசையை நோக்கி தலையை வச்சு படுங்க. உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடன் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நன்மையை தரும் திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை தான்.
சோ கிழக்கு திசையில குழந்தைகளும் இளைஞர்களும் தூங்குவது படிப்பது அப்படிங்கிறது வந்து மிகவும் நல்லதை கொடுக்கும். ஏனெனில் இந்த திசையில் தலையை வைத்து தூங்கும் போது நினைவாற்றல் அதிகரிப்பதோடு படிப்புல முழு கவனத்தையும் அவங்களால செலுத்த முடியும். மேலும் கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள் கிழக்கு திசையில தலை வைத்து தூங்கினால் அவர்களின் மூளை தூக்கத்திற்கு ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குமா. அதே மாதிரி மேற்கு திசை, சோ மேற்கு திசையில தலை வைத்து தூங்கினால் ஒவ்வொரு நாளும் வாழ்வுல ஒரு மாற்றத்தை நம்ம காணக்கூடும். மேலும் இந்த திசையில் தலை வைத்து தூங்குபவர்கள் பணக்காரர்களாகவும் பெயர் புகழோடனும் வாழ்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். சோ அதனால தூங்கும் போது முதல்ல சிறந்த திசையாக கருதப்படுவது தெற்கு, கிழக்கு, பின்புதான் மேற்கு, மூணாவது தான் மேற்கு. வடக்கு திசையில எக்காரணம் கொண்டு தலையை வச்சு நீங்க படுத்துறவே படுத்துறாருங்க. மேலும் இந்த மாதிரி திசைகள் உங்களுக்கு பல நன்மைகளை தரும். இதுவரை நீங்க வந்து எந்த மாதிரி உங்களோட வீட்டுல திசையை வச்சு படுத்திருக்கீங்க அப்படிங்கறத பார்த்து செக் பண்ணிட்டு உங்களோட இனிமேல் அந்த படுக்கக்கூடிய திசையானதை நீங்க மாற்றிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக சூப்பரா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான சூப்பரான ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நமது வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வாழ்க வளமுடன்.